வணக்கம். தமிழறிவியல் செய்திகள். செய்திகளோடு மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். 20வது அரசியலமைப்பு திருத்த வரைவு தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் அவ்வாறு இடம்பெறவில்லை என அமைச்சர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் இந்த விடயம் தொடர்பில் நேற்று முன்தினம் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்தின் விளைவாக இவ்வாண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 5.5% குறைவடையும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி கணித்துள்ளது. இது தெற்காசியாவின் 3வது மோசமான செயல்திறனாகும். கொரோனா வைரஸ் பரவலுடன் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதனால் சுற்றுலாவை பெரிதும் நம்பியுள்ள மாலத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத விசாக்களை பயன்படுத்தி கனடா செல்ல முற்பட்ட 13 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 13 பேரும் கட்டார் ஊடாக கனடா செல்ல முற்பட்ட வேளையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பகுதியில் 11 கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது இச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி கைது செய்யப்பட்ட நபர் பரந்தனில் வசிப்பவர் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதோடு குறித்த நபரை கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கப்பட்ட 818 கிலோகிராம் உலர்ந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளனர். மன்னார் வடக்கு கடல் பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கப்பட்ட உலர்ந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மன்னாரைச் சேர்ந்த 26 மற்றும் 37 வயதான இருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2 வாரத்தில் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிதி அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்று வரும் இயற்கை வளங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழு உறுப்பினரான அங்கொட லொக்கா உயிரிழப்பதற்கு அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் இவரது மரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடவுச்சொட்டுகள் அரச ஆவணங்கள் ஆகியவற்றை அரச அச்சகத்தில் மாத்திரம் அச்சிடுவதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே குறித்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் 3 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 3274 அதிகரித்துள்ளது. இதற்கு அமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3043 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீ விபத்துக்குள்ளான MT நியூ டைமண்ட் கப்பலின் கப்டனை எதிர்வரும் 28ஆம் தேதி கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும்படி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதிவான் பிரியந்த லியனகே குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கப்பலின் கப்டனை கடற் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்தவராக கருதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும்படி சட்டம் ஆதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். இதன்படி முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையிலேயே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீயர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
கொரோனா பாதிப்பின் காரணமாக சவுதி அரேபியாவில் விதிக்கப்பட்டிருந்த சர்வதேச விமான போக்குவரத்து தடையானது பகுதியளவில் தளர்த்தப்பட்டு தற்பொழுது மீண்டும் இயங்க ஆரம்பித்துள்ளது. மீண்டும் தொடங்கப்பட்டுள்ள சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகளின் மூலம் பிற நாடுகளிலிருந்து சவுதிக்கு பயணிப்பவர்கள் மற்றும் சவுதி அரேபியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்கள் கொரோனாவிற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் வழிமுறைகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்திற்கான பொது ஆணையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் 2/3 அமெரிக்காவாழ் இந்தியர்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடனை ஆதரிப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் நவம்பர் 3 நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சியின் ஜோ பிடன் ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய வாக்காளர்களாக அமெரிக்காவாழ் இந்தியர்கள் உள்ளனர். அவர்களது ஆதரவு தொடர்பான ஆய்வில் ஜோ பிடனுக்கு 66%, டிரம்ப்புக்கு 28% அமெரிக்காவாழ் இந்தியர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 97,000 பேருக்கும் அமெரிக்காவில் 39,000 பேருக்கும் பிரேசிலில் 37,000 பேரும் என பல்வேறு நாடுகளில் 3,7,000 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நேற்று முன்னதினம் ஒரே நாளில் 6,193 பேர் உயிரிழந்ததால் இதுவரையில் பெருந்தொற்றுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 9,44,000 உயர்ந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 786 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமீரகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 82,568 உயர்ந்துள்ளது. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 402 உள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 661 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 72,117 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஓமன் நாட்டின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 557 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஓமனில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 91,753 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 818 உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கையானது 84,648 அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் நேற்றி நிலப்பரப்படி புதிதாக 825 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குவைத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 97,824 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 576 உள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 724 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 87,911 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஏபிஐ பெறாத பயணிகள் தங்களின் பயண தேதியை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. விமான நிலையத்தில் குடியரபு கவுண்டர்களில் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணித்த பயணிகள் பெருமளவில் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கலிபோர்னியா, ஒரேகான், வாஷிங்டன் உள்ளிட்ட மாநிலங்களில் காட்டுத்தீ காரணமாக 50,000+ அதிகமான ஏக்கர் எரிந்து நாசமாகியுள்ளது. இது கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொது சுகாதார நெருக்கடியை அதிகப்படுத்தும் என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரேகான் மாநிலத்தில் சில இடங்களில் வரலாறு காணாத அளவில் காற்று மாசு ஏற்பட்டுள்ள நிலையில் சுவாச பாதிப்புகளுடன் அவசர பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10% அதிகரித்துள்ளதாகவும் மருத்துவமனைகள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நேற்றைய நிலவரப்படி 5,560 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று நேற்றைய தினம் தமிழகத்தில் 5,524 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமாகி வீடு சென்றுள்ளனர். இதுவரையில் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 470,000 தாண்டியுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தால் மேலும் 59 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரையில் பலியானோரின் எண்ணிக்கை 8,618 அதிகரித்துள்ளது. சென்னையில் புதிதாக 992 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று கோயம்புத்தூரில் 530 பேருக்கும், செங்கல்பட்டில் 283 பேருக்கும், திருவள்ளூரில் 239 பேருக்கும், கடலூரில் 206 பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 45,222 குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 542 குழந்தைகள் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட 372 குழந்தைகளும் சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் பெற்றோருடன் அனுமதிக்கப்பட்ட 30 குழந்தைகளும் குணமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீயர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய உமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். உமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இருவர் நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நீயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.